ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் அடிச்சு வை, இது ஒன்றும் ரிவ்யூ கிடையாது, ரிப்போர்ட். விஜய் ஆண்டனி நடித்து இசையமைத்து, மியா சர்ச், சார்லி, தியாகராஜன் இயல பல நட்சத்திரங்கள் நடித்து ஜீவா சங்கர் இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் யமன். யமன் படத்தை பற்றி ரிவ்யூவர்ஸ்லாம் என்னென்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யமன் படத்தை பத்தி இட்டிஸ் பிரசாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலக வரலாற்றிலேயே இந்த படத்துல தான் ஒரு பெண், அதாவது மியா சர்ச் வந்து பெண் கேரக்டர் பண்ணியிருக்காங்களாம், குடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தை நீங்க தைரியமா போய் பார்க்கலாம், 120 ரூபாய் கொடுத்து போய் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, பேடிஎம்ல 50% கேஷ்பேக் போட்டிருக்காங்க, 60 ரூபாய் தான் டிக்கெட்டு, தைரியமா போய் பார்க்கலாம். என்ன பொலப்பு பிரசாந்த் இது, அசிங்கம் இருக்கு பிரசாந்த். அடுத்து ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு விஷுவல் மீடியாவா, இந்த படத்தில் வந்து எதுவுமே விஷுவலாக எதுவுமே இல்லையா, எல்லாமே வந்து நாடகம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது என்னமோ கரெக்டு தான், ஆனால் நீங்கள் நாடகத்தை முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா, நாடகம் இப்படியா இருக்குது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் குத்தம் கண்டுபிடிப்பேன் மாறன், ஏன்னா இது என் தொழில், அப்படி தான் பண்ணுவேன். செல்ஃபி ரிவ்யூ ஃபுலி ஃபிலிமி வழக்கம் போட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எனக்கே சொல்லி சொல்லி போர் அடிக்குது, அப்போ போய் ஏதாவது நீங்கள் தப்பாக பண்ணால் தான் நான் கலைக்க முடியும், உங்களால் தப்பாக பண்ண முடியலன்னு தயவு செஞ்சு கௌதம் விஜயை கொண்டாங்க. வேர் இஸ் த கௌதம் விஜய், எனக்கு அவர் வேணும். என்ன விஷயம், அன்னைக்கு கூட தியேட்டரில் பார்த்து சொன்னேன்ல ப்ளீஸ். அடுத்து போன வாரம் புது வரவு கிளாசிக்கல் அண்ட் கமர்ஷியல் வாட்டர் வடிவேல், இந்த வாட்டர் வடிவேலுக்கு வாய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது இவர் எமன்னு பேர் வச்சிருக்காரு, அப்புறம் சைத்தானு பேர் வச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் வச்சு பேர் வச்சார், இனிமேல் வந்து ஏழரை நாட்டான்னு வைப்பாரான், சனியும் பிடிச்சவன் பரா, தம்பி இப்படிலாம் பேசாத தம்பி, நல்ல மனுஷன் அவர், ஏன் இப்போ இப்படிலாம் பேசுகிற. ஓவராலாக எல்லா ரிவ்யூவர்ஸும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படத்தில் விஷுவலாக பெருசாக இல்லை, கொஞ்சம் லேக் நிறையா இருக்குது, முக்கியமாக பாடல்கள் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பிரசாந்தை தவிர. யமன் படத்தை பற்றி ஆன்லைன் ரேட்டிங் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்தியா கிளீட்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கான் குரோனிக்கல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 3, 3.25, 3.5, இது வந்து ஒரு எபோவ் ஆவரேஜ் மூவி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யமன் வர்த்தக ரீதியாக இந்த படம் லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் லைக்காக்காக தயாரித்த படம் யமன். ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.5 கோடி, பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு லைக்கா நிறுவனம் கிட்டத்தட்ட 2 கோடி செலவு பண்ணி இந்த படத்தை வெளியிட்டிருக்கு, மொத்த பட்ஜெட் 7.5 கோடி. இந்த படத்தோட எஃப்எம்எஸ் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு, ஆடியோ ரைட்ஸ் 15 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு, தெலுங்கு ரைட்ஸ் 3 கோடியே 75 லட்சத்துக்கு போயிருக்கு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, நார்த் இந்தியா இந்த 4 ஏரியாவும் ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யமன் படம் ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு, ஃப்ரைடே இதோட தியேட்டர் கலெக்ஷன்ஸ் 1.91 கோடி, 1,50,000 ரூபாய், சாட்டர்டே 1.70 கோடி, சண்டே 2.40 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு, மொத்தமாக பார்த்தா இதோட டோட்டல் நெட் 6.01 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு. இதுல இருந்து ப்ரொடியூசருக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.50 கோடி. மண்டே இந்த படத்தோட கலெக்ஷன்ஸ் டிராப் ஆயிருச்சு. ட்ரேட் அனாலிசிஸ் படி டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தோட மொத்த ஓட்டத்தில் தயாரிப்பாளர்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி வரைக்கும் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 3ஆம் தேதி அடுத்த படங்கள் வர இருக்கிறதுனால இந்த படத்துக்கு லைஃப் என்னமோ ரொம்ப கம்மி தான். இந்த படத்துக்கு எதிர்பார்த்த பெரிய ஓப்பனிங் இல்லைனாலும், மிக்ஸ்டு ரிவ்யூ வந்திருந்தாலும், தயாரிப்பாளர்களுக்கும் வெளியிட்ட விநியோகஸ்தர்களுக்கும் வெகு நாட்களுக்கு பிறகு இந்த படம் தான் எல்லாருக்குமே லாபமா வந்திருக்கு, முக்கியமா விநியோகஸ்தர்களுக்கு. நீங்க கேட்கலாம், என்னடா சிங்கத்ரி லாசுங்கிறான், போகன் லாசுங்கிறான், பைரவ லாசுங்கிறான், ஆனா யமன் படத்துக்கு தியேட்டர்ல எவனுமே வரல, அதான் படம் பிச்சுக்கிட்டு ஓடுது, படம் லாபம் அப்படிங்கிறானு. இந்த டயத்துக்காக தான் நாங்க இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். என்னன்னா, இப்போ ஒரு KFC ஒண்ணு இருக்குங்க, நான் வந்து அந்த KFC திறக்கணும்னு ஆசைப்படுறேன், போய் வந்து நான் KFC திறக்கணுங்க அப்படின்னு சொன்னா 25 லட்சம் ரூபாய் பணம் கொடு அப்படிங்கிறான். உடனே சரி, 25 லட்சம் ரூபாய் தானே கொடுத்தேன், நம்ம ஒரு 50 லட்சம் ரூபாய், 60 லட்சம் ரூபாய் சம்பாதிப்போம், நானும் கொடுத்து கடையெல்லாம் ஓபன் பண்ணிட்டேன், ஆனா உள்ள திங்கிறதுக்கு எவனுமே இல்லை, நாயர்கடை டீ கடை பிச்சுக்கிட்டு ஓடுது, அவனோட ஒரு நாள் கலெக்ஷனை கூட என்னால் எடுக்க முடியல, ஃபிங்கர் லிக்கிங் குட்டுங்கிறான், ஆனால் ஐ லிக்கிங் ஒன்லி ஃபிங்கர். இதுதான் இன்னைக்கு பெரிய படங்களை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட 6 மாச காலமான நிலைமை. எனது அன்பான தயாரிப்பாளர் நண்பர்களே, நான் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுறேன். கடந்த 6-7 மாத காலமாக, உதாரணத்துக்கு கபாலி ரிலீஸ்லேருந்து எடுத்துங்க, கபாலி, அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வந்த காஷ்மோரா, தீபாவளிக்கு வந்த கொடி, அதுக்கு தொடர்ச்சியாக வந்த தொடரி கத்திச்சண்டை, அதுக்கு பின்னால் வந்த பைரவா, அதுக்கு பின்னால் வந்த போகன், இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற சிங்கம் 3. அதாவது நான் சொல்கிறது முன்னணி நட்சத்திரங்கள், பெரிய நட்சத்திரங்கள் என்று சினிமாவில் சொல்லக்கூடிய இவங்கள்லாம் இந்த நடித்த, இப்போ நான் சொன்ன எல்லா படத்துக்குமே தயாரிப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் பரபரப்பாக வெற்றி, மாபெரும் வெற்றி, இமயம் தாண்டும் வெற்றி,
கபாலி படத்துக்கு திரு தானு சார் கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி. மனச்சாட்சியோட நீங்கள் வந்து விளம்பரம் கொடுக்கணும். உண்மையிலேயே அந்த படம் 200 நாள் ஓடிச்சு உங்களுக்கு சார். நாங்கள்லாம் இது வந்து சினிமாவில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். பொதுமக்களை வேணும் நீங்கள் ஏமாற்றலாம் ஒரு விளம்பரத்தின் மூலமாக, ஆனால் திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நான் சொன்ன இத்தனை படத்துலையும் ஒரு விநியாசரோட சம்பாதிக்கலை. ரெமோவை பொறுத்தளவில் 2 ஏரியா லாபம், ஒரு கோயம்புத்தூரில் 5% லாபம், ஒரு செங்கல்பட்டில் 10% லாபம், மீதி ஏரியாலாம் நஷ்டம் தான். அந்த படம் திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் திரு நாராயணசாமி சார் சொன்னார், சார் நான் இப்போ ஒரு படம் வாங்கினேன், அந்த படம் ஓடிட்டுருக்கு, அந்த படத்தினுடைய விளம்பரத்தில் மாபெரும் வெற்றி, விண்ணை மட்டும் வெற்றி, இதுவரை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லாத கலெக்ஷன் அப்படின்னு மட்டும் விளம்பரம் போட்டாங்க சார். நான் வந்து ஒரு ஃபைனான்ஸர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறேன், அவர் அதை பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறாரு என்ன ஏன் படம் பெரிய வெற்றி இன்னும் பணம் கொண்டதற்கான்னு. அவருக்கு தெரியுமா சார் இந்த படத்தில் எனக்கு வந்து முதலீட்டுலேயே 25% காணாமல் போயிடும் சார், அந்த கடனை எப்படி கொடுக்குறேன்னு நான் யோசிச்சுட்டுருக்கிறேன். ஆனால் இவங்க இப்படி விளம்பரம் போட்டதுனால ஃபைனான்ஸர் என்ன நினைக்கிறாருன்னா நான் பணத்தை ஏமாற்றிட்டேன் நினைக்கிறாரு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்துருந்துக்கிட்டு வெற்றி விழா கொண்டாடுறீங்களே, வெற்றி விழா கொண்டாடுறீங்க எப்போ? 2வது நாள் வெற்றி விழா கொண்டாடுறீங்க 5-star ஹோட்டலில். அந்த தயாரிப்பாளர் அந்த பில்லுக்கு பணம் செட்டில் பண்ணுறாரு. உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சி இருக்குதா? எல்லா தியேட்டரும் அந்த நடிகர்களையும் நேரடியாக ரிலீஸ் பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ணி உண்மையான வசூல் அவங்களுக்கு தெரியட்டும். உண்மையான வசூல் அவங்களுக்கு தெரிஞ்சு நமக்கு இவ்வளோதான் மார்க்கெட் இருக்குதுங்கிறத அவங்க கண் கூட தெரியணும். அதுதான் இந்த ஃபெடரேஷனுடைய ஆசை. இப்படி 6 மாசமாக வறண்டு போயிருந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட வாழ்க்கையில் ஒரு சின்ன தூறல் மாதிரி இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஒரு நடிகரோட முந்தைய படத்தோட வெற்றிங்கிறது ஒரு ப்ரொடியூசருக்கு அவசியமான ஒரு விஷயம். இப்போ லைகா வந்து விஜய் ஆண்டனியோட பிச்சைக்காரனுக்கு முன்னாடியே இந்த படத்தை சைன் பண்ணதா சொல்றாங்க. ஆனால் பிச்சைக்காரன் வெளிவந்து பயங்கரமான கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டிலையும் சரி தெலுங்குலையும் சரி. அதனால இந்த படம் யமன் தெலுங்குல ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு விலைக்கு போயிருக்கு. ஆகா தெலுங்குலையே இவ்வளோ ரேட்டு போயிருக்கே, தமிழ்நாட்டில் அப்போ நல்ல ரேட்டுக்கு விற்று செட்டில் ஆகிடலான்னு யோசிக்காமல் இந்த KFC காரை மாதிரி டெபாசிட்லாம் வாங்காமல் கடையை நான் ஓப்பன் பண்ணி தரேன், நீ உள்ளே வந்து வியாபாரம் பண்ணு, வர லாபத்தில் எனக்கு கொஞ்சம் ஷேர் கொடுன்னு படத்தை சொந்தமாக ரிலீஸ் பண்ண லைகா நிறுவனத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நல்ல வேல்யூ இருந்தும் பல கோடிக்கு படத்தை எடுக்காம ஒரு அவங்களோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை ரொம்ப கம்மி பட்ஜெட்ல எடுத்து அதை சொந்தமாக ரிலீஸ் பண்ண விஜய் ஆண்டனியும் லைகா நிறுவனமும் தமிழ் சினிமாவோட பிசினஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளை செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ பிச்சைக்காரன் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல கலெக்ஷன்ஸ், அதோட கம்பேர் பண்ணும்போது யமன் ஃப்ளாப்னே சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் கம்மி பட்ஜெட்ல வந்துச்சு, கம்மியாக லாபம் எடுத்திருக்கு, யாருக்கும் நஷ்டம் கிடையாது. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வேல்யூ உள்ள நடிகர் ரொம்ப பெரிய பட்ஜெட்டுக்கெல்லாம் படங்கள் பண்ணாமல் கம்மி பட்ஜெட்டில் படங்கள் பண்ணி அந்த படம் சுமாராக ஓடுனாலுமே தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் அவங்களோட உண்மையான மார்க்கெட் வேல்யூ தெரிஞ்சு படங்களை பண்ணால் எல்லாருக்குமே அந்த படம் லாபகரமான படமாக இருக்கும். உங்களுக்கும் நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாளர்களை மட்டுமே முழுக்க முழுக்க நம்பி, நீங்கள் சொல்கிற கதையை நம்பி, இந்த படம் பயங்கரமாக வந்திருக்குங்கிறத நம்பி, படத்தை கூட பார்க்காம நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கு அந்த படத்தை வாங்கி நஷ்டத்தை தனியாக சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்களாம் வெளில போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நீங்கள் தான் இறங்கி வந்து உங்கள் படத்தை, நீங்கள் ஒரு ஜென்யூனாகவே ஒரு படம் எடுத்திருந்தாலும் நீங்கள் தான் அதை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த படம் நஷ்டம் ஆகும்போது உங்களோட நஷ்டத்தில் கை கோத்துக்க எந்த விநியோகஸ்தரும் இருக்க மாட்டான். அதனால் என்ன சொல்கிறேன், அவங்க நஷ்டம் அடைகிறாங்களா, நீங்களும் கொஞ்சம் நஷ்டத்தில் ஷேர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு லாபம் வருதா, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. ஸோ ஷேர் பண்ணிக்கிட்டால் தான் பிஸ்னஸ்ங்கிறது நல்லாயிருக்கும். நான் மட்டுமே சாப்பிடுவேன், அவெல்லாம் எப்படியோ போட்டோம் அப்படின்னா இது நல்லாவா இருக்குது, யோசிங்க. ஸோ இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, யமன் சுமாரான படமாக இருந்தாலும் விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் லாபமான படம். என்ன காரணம்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து பிஸ்னஸ் பண்ணதால இந்த படம் லாபகரமாக வந்திருக்கு. அடுத்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமான அதை விட உபயோகமான டீட்டெயில்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நான் ஷாரா. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் எவ்ரி வெனஸ்டே. இது ரிவ்யூவில் ரிப்போர்ட்.